2011 ஆண்டிலிருந்து 2G வழக்குகள் டெல்லியில் சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது நாட்டில் பல்வேறு விசாரணைகள் மூலம் அரசியல் உட்பட பல துறைகளிலே முக்கிய பொறுப்புகளிலே இருப்பவர்கள் பல பேருக்கு நீதிமன்றங்கள் பலவிதமான தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறது. நம்முடைய நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு. அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு 2G வழக்கினுடைய விசாரணை முடிந்து இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தீர்ப்பை தீர்ப்பாகவே பார்க்கிறது, அதை அப்படியே எடுத்துக்கொள்கிறது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற ரீதியிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, ஏற்புடையது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது என்று கருதுகிறோம். ஆர்கே நகரில் வந்து இன்று மாலை வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது இல்லையா? வாக்காளர்கள் தங்களுடைய மனநிலையை வாக்குச்சீட்டின் மூலம் பிரதிபலித்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். இறுதி முடிவை 24ஆம் தேதி என்று பார்க்க வேண்டும். பொதுவாக ஜனநாயக முறைப்படி ஆர்கே நகரிலே தேர்தல் நடைபெற்றதா என்றால் அது கேள்விக்குரியே. சென்ற யூபிஏ அரசாங்கம் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு தலைமையிலே செயல்பட்டது. அதில் நானும் அமைச்சராக செயல்பட்டேன். அந்த நேரத்திலே தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த எங்களுக்கு இந்த வழக்கோடு ஒத்த கருத்து இல்லை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு தவறு நடக்கவில்லை யூபிஏ ஆட்சியில் என்று வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தீர்ப்பை பொறுத்தவரையிலே தீர்ப்பியாகவே பார்க்கிறோம். மேலும் தீர்ப்பு இன்றைக்கு இறுதியாக கொடுத்திருக்கிறார்கள். தீர்ப்பு என்பது அனைவருக்கும் சமமான ஒன்று. சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது என்று கூறுகிறோம். மேலும் சட்டத்தில் இடம் இருக்குமேயானால் மேல்முறையுடைய யாராவது செய்வார்களேயானால் அது சட்டத்திற்கு மேலும் உட்பட்டதே. என்ன போயிட்டு இருக்கு இன்னும் 7 மணி வரைக்கும் தேர்தல் ஓட்டிங் தானே போயிட்டு இருக்கு? அதான் ரைட் ரைட். நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் என்றால் ஜனநாயகத்திலே நம்பிக்கையோடு நடக்க வேண்டும். அதுதான் வாக்காளர்களும் பொதுமக்களும் விரும்புகிறார்கள். அதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அந்த பணியை அவர்கள்தான் செய்ய வேண்டும். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம், இடைத்தேர்தல் முறையாக நடப்பது கிடையாது. இடைத்தேர்தலில் தவறு நடக்குமேயானால் தவறு செய்யும் கட்சி வேட்பாளர் அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள், தகுதி நீக்கம் செய்யுங்கள். இவையெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பல நேரங்களிலே கோரிக்கை வைத்திருக்கிறது என்பதை மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன். ஜனநாயகத்தில் தேர்தல் என்றால் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நடைபெற வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கென்று ஒரு ஆணையம், தேர்தல் ஆணையம், அவர்கள் தான் அதை உறுதி செய்ய வேண்டும். இது தமிழகத்திற்கு மட்டும் பொருத்தமல்ல, இந்தியாவில்
எந்த மாநிலத்திலே தேர்தல் நடந்தாலும் அங்கும் பொருந்தும்.